இங்கே பாரு நிஷா, நீ பெரிய பணக்காரி, உன்னோட வீட்டில் 4 கார் நிற்கிது. இருந்தாலும் நீ என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் பையன் கூடவே இருக்கியே. என்னோட செகண்ட் ஹேண்ட் பைக்கில் சுற்றிட்டு இருக்க, அப்புறம் உன்னோட பணக்காரத்தனத்தை நீ எப்பவுமே காட்டினதே இல்லையே. ஏன் எல்லாருக்கும் இந்த சொத்து மேலே இவ்வளோ ஆசையோ தெரியல. எனக்கு சின்ன சின்ன சந்தோஷத்தில் தான் நிம்மதியே கிடைக்குது. உன் பைக்கில் இப்படி சுற்றுறது, டீ கடையில் டீ குடிக்கிறது, கையேந்தி பவனில் சாப்பிட்றது, இதில் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நீ எல்லாரையும் விட டிஃப்ரெண்ட்டானவ டார்லிங். அன்னைக்கு ராத்திரியே டான்ஸ் பார்க்கு உள்ளர ரன்வீர் தன்னோட 2 நண்பர்களை கூட்டிக்கிட்டு பார்ட்டிக்கு போயிருந்தான். சரிடா, டான்ஸ்லாம் நிறைய பார்த்தாச்சு, இப்போ நைட்டு என்ன பண்ண போகிறோன்றத பற்றி யோசி. ஆ, மேனேஜர்கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், வாங்க போகலாம். இதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் 3 பேரும் அங்கேருந்து எழுந்தாங்க. அப்புறம் வேறு வேறு ரூமுக்கு அவங்க போயிட்டாங்க. அட, இவ எங்கே போயிட்டா? அப்போ தான் கதவு திறந்தது. அங்கே ஒரு பொண்ணு வந்தா. அவ தலையில் தங்கத்தில் கிரீடம் இருந்தது, காதில் தங்கத்தில் கம்மல், அப்புறம் அவளுடைய உடம்புல ட்ரெஸ் இருக்க வேண்டிய இடத்துல தங்கம் வெள்ளின்னு நகைகள் அணிஞ்சிருந்தா. அடேங்கப்பா, ஒரு பார் டான்ஸரோட உடம்புல இவ்வளோ விலை உயர்ந்த நகைகளா? நீ சொர்க்கத்தில் இருக்கிற தேவதை மாதிரி இருக்க. ரன்வீர் அந்த பொண்ணோட கையை பிடிச்சி தன் பக்கமாக இழுத்தான். உங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் ஒரு பரிசு வச்சிருக்கேன், கொஞ்சம் பாருங்களே. தங்கத்தில் செஞ்ச இவ்வளோ பெரிய ஆணிகளா? இந்த பரிசு ஸ்பெஷலாக உனக்காக செஞ்சது. அந்த பொண்ணோட கண்கள் பயங்கரமாக செவந்து போச்சு. அவ கொஞ்சமும் நேரத்தை கடத்தாம அந்த 2 ஆணியால் ரன்வீரோட கண்களை குத்தினான். ரன்வீர், என்னம்மா ஆச்சு? நிஷா, நீ ஏன் இவ்வளோ பயந்து போயிருக்க? அம்மா, நான் ரொம்ப மோசமான கனவு கண்டேன். அம்மா, ரன்வீர் எங்கே? அப்போ தான் நிஷாவோட மொபைலுக்கு ரன்வீர்கிட்டேருந்து கால் வந்தது. ஹலோ ரன்வீர், நீ எங்கே இருக்க? நிஷா, நான் ரன்வீரோட ஃப்ரெண்டு மோஹித் பேசிகிட்டு இருக்கேன். நீ உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிக்கிட்டு டான்ஸ் பாருக்கு வந்துடு, சீக்கிரம் வாங்க. சீக்கிரமாக வாங்கம்மா, எனக்கு என்னமோ மனசுக்கு ரொம்பவே பயமாக இருக்கு. கொஞ்ச நேரத்தில் நிஷா தன்னோட அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு டான்ஸ் பார்க்கு வந்தா. தான் அண்ணனோட பயங்கரமான அந்த மரணத்தை பார்த்து அவளுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ரன்வீர், ஐயோ என் பையன். நிஷா இதை பார்த்ததுமே மயங்கி கீழே விழுந்துட்டா. ரன்வீரோட அம்மா அவனை தான் மடியில் போட்டுக்கிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. அப்புறம் பல்ராஜோட முகத்தில் ஒரு பயங்கரமான பயம் தெரிஞ்சது. சில நாட்களுக்கு அப்புறமா, நிஷா, நீ இப்பவும் அந்த சம்பவத்திலிருந்து உன்னால் வெளியே வரவே முடியலையா? இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் இப்படியே இருக்க போற? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நான் என் கனவுல என்ன பார்த்தேனோ, ரன்வீரோட மரணமோ அதே மாதிரி தான் ஏற்பட்டுச்சு, எப்படின்னு தெரியல. மாணவி அவங்களுடைய அறையில் உட்காந்துக்கிட்டு ரன்வீரோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்களுக்கு சலங்க சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அவங்க தான் அறையை விட்டு வெளியே வந்தாங்க. காரிடோரில் சூழ்ந்திருந்த இருட்டில் அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்தில் அதே பொண்ணு நின்றுட்டு இருந்ததை பார்த்தாங்க. அவளோட உடம்புல அணிஞ்சிருந்த நகைகள் அந்த இருட்டில் மின்னிட்டு இருந்தது. யார் நீ? அந்த பொண்ணு ஒரே நிமிஷத்தில் மாணவியோட பக்கத்தில் வந்துட்டா. அவளுடைய செவந்த கண்கள் மாணவியோட கண்களில் பிரதிபலித்தது. அவளை பார்த்ததும் மாணவி ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்புறம் அவங்க அலறல் சத்தம் அந்த வீட்டுக்குள்ளே எதிர் ஒழிச்சது. மம்மி, மாணவியோட குரலை கேட்டதும் எல்லாரும் ரன்வீரோட அறைக்கு வந்தாங்க. எதிர்க்க இருந்த காட்சி மனசை உருக்கிற அளவுக்கு இருந்தது. மாணவியோட பெணம் தரையில் இருந்தது. தங்கத்தில் ஒரு கூர்மையான கம்பி மாணவியோட காதுக்குள்ளே நுழைஞ்சு இன்னொரு காது வழியாக வெளியே வந்திருந்தது. மம்மி, அடுத்தது உன் பொண்ணை இருண்ட உலகத்துக்கு கூட்டிட்டு போக போறேன். நீ உன்னுடைய காசு பணம் சொத்தோட தனியா இங்கே இருந்து தனியா உன் வாழ்க்கையோட கடைசி நாள எண்ணிக்கிட்டே இரு. இது யாரோட குரல் பா? இது அவதான், அவதான், அவதான். இவ யாரு? மாயா. இது நடந்து பல வருஷங்கள் ஆகுது.
அப்போதான் எனக்கும் மாணவிக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சு. அந்த நேரத்தில் நான் பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நீங்க எங்க எப்போ பார்த்தாலும் டென்ஷன்லேயே இருக்கீங்க, ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. கடவுள் நமக்கு தான் எல்லாமே கொடுத்துருக்காருங்க. ரெண்டு வேளை சாப்பாட்டை ரொம்பவும் நிம்மதியாக சாப்பிட்டுட்ருக்குறோம். இல்லை, எனக்கு இதில் சுத்தமாக சந்தோஷமே இல்லை. இனிமே எதிர்காலத்தில் என்ன நடக்கும்? நமக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட எதிர்காலம் என்ன ஆகும்? அதெல்லாம் அந்த கடவுள் பார்த்து பாருங்க. இந்த உலகத்தையே நடத்திக்கிட்டு வர அந்த கடவுள் நம்ம வீட்டையும் பார்த்துக்கிட்டு தானேங்க இருக்காரு. இதுக்கப்புறமும் நம்ம குடும்பத்தை அவர் நல்லா வச்சு பாருங்க. அவ பேசுனதை கேட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துக்கு போயிட்டேன். அப்போ ஒரு தாந்திரிகன் பக்கத்துல நான் ரமேஷ் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தேன். சாமி, நான் பூஜை பண்ண ஆரம்பிச்சு 7 ராத்திரியும் முடிஞ்சிடுச்சு, ஆனா இப்ப வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்கலையே. பயப்படாத, உன்னோட முழு மனசோட இன்னும் 2 ராத்திரி பூஜை பண்ணு. எல்லாமே உன்னோட பக்தியில தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. நீ பூஜை பண்ணதுக்கு அப்புறம் மாயா உனக்கு எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுப்பா. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்கிட்ட எவ்வளோ செல்வங்கள் இருக்கும்னா உன்னோட மொத்த கிராமத்தையும் சேர்த்தாலும் அது அதிகமா இருக்கும். நம்பிக்கையாயிரு, பொறுமையாயிரு. எந்த மாயாவை அவன் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கானோ அந்த மாயாவை பத்தி நான் என் அக்கா கிட்ட கேள்விப்பட்டேன். இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த மாயா கிட்ட கல்லை கூட தங்கமாக மாத்திர சக்தி இருக்குன்ற விஷயத்த நான் கேள்விப்பட்டேன். ஆனால் அதை சந்தோஷப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. 9 ராத்திரிகள் கடின விரதங்கள் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஒவ்வொரு 3வது ராத்திரியும் ஒரு கருப்பு கோழியை நம்ம பலி கொடுத்தே ஆகணும். தினமும் மாமிசத்தை அதுக்கு நம்ம படைச்சே ஆகணும். மாயாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக இன்னும் பயங்கரமான விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அப்புறம் நீங்கள் என்னப்பா செஞ்சீங்க? அவங்கள நீங்கள் வேண்டினீங்களா? என்னைக்கு ராத்திரி ரமேஷ் அவனோட பூஜைகளை முடிச்சானோ அன்னைக்கு ராத்திரியே அவன் முன்னாடி வைக்கப்பட்டிருந்த 7 கல்லுகளும் தங்கமாக மாறிடுச்சு. அவன் ரொம்பவே சந்தோஷத்தில் இருந்தான். ஆனால் நான் அப்போதான் அந்த இடத்துக்கு போனேன். நான் ரமேஷை அங்கேயே கொன்னுட்டேன். அப்புறம் அந்த 7 கல்லுகளையும், அதாவது தங்கமாக மாறி இருந்த கல்லுங்க, நான் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். அதோட காரணத்தால் தான் நான் இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கேன். அப்பா, அடுத்தவங்க செல்வங்களை பறித்து நீங்கள் வசதியானதுனால என்ன பிரயோஜனம்? நான் என்னோட அம்மாவை அப்புறம் என் அண்ணனை இழந்துட்டேன். இப்போ எனக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே. நிஷா, இப்படி தோல்வியை ஒத்துக்காத. அப்புறம் மாமா நீங்களே சொல்லுங்க, நம்ம நிஷாவை நாம எப்படி காப்பாத்துறது? நாம அந்த சாமியார்கிட்ட இப்போ பேசி ஆகணும்னு எனக்கு தோணுது. இப்பவும் அவர் உயிரோட தான் இருக்காரா? நம்ம போய் பார்க்கலாம். அவரோட ஆசிரமம் எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். மாயாவுக்கு பூஜை பண்ணுறதால மாயா அவளுக்கு பூஜை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் செல்வங்களை கொடுப்பா. அவளோட செல்வங்களை அவங்க மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும். அவங்க இறந்ததுக்கு அப்புறமா எல்லாமே அழிஞ்சும் போயிடும். ஆனால் நீ மாயாவோட செல்வங்களை ரமேஷ் பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கலை. அப்புறம் அவனை கொன்னுட்டு அவனோட செல்வங்களை எடுத்துட்ட. அதனால் மாயா அந்த செல்வங்களை உனக்கு விட்டு கொடுக்க மாட்டா. ஏன்னா 30 வருஷங்களுக்கு அப்புறம் அவள் திரும்பவும் இப்போ வந்திருக்கா. மாயாவோட அந்த செல்வங்களால் நீ எந்த சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிச்சியோ அந்த சந்தோஷங்கள் எல்லாத்தையும் அழிக்காமல் அவள் போகமாட்டா. அப்படின்னா நம்ம நிஷாவை காப்பாற்றுறதுக்கு எந்த ஒரு வழியுமே கிடையாதா? பாபா ஏதோ சொல்கிறதுக்கு முன்னாடியே வானிலை ரொம்ப மோசமாயிடுச்சு. அப்புறம் ரொம்ப வேகமாக புயல் காற்று வீச ஆரம்பிச்சுது. அவங்க எல்லாருக்கும் ஒரு பயங்கரமான சிரிப்பு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. உங்களை யாருமே காப்பாத்த முடியாது. மாயாதேவி, மாயாதேவி, நான் இவங்களுக்கு உதவியெல்லாம் செய்யல, எனக்கு எதுவும் தெரியாது. இப்படி சொல்லிட்டு அந்த பாபா அங்கிருந்து ஓடிட்டாரு. இங்க பாரு மனிஷா, சீக்கிரமா போய் கார்ல உட்காரு. அவங்க 3 பேரும் கார்ல ஏறினாங்க. அப்புறம் பல்ராஜ் அவருடைய காரை எடுத்துக்கிட்டு திரும்பி வீட்டுக்கு போனாரு. அவங்க 3 பேரும் வீட்டுக்கு போனப்ப அங்கே ஒரு வித்தியாசமான அமைதியான சூழல் தெரிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணுறது? நான் எப்படி உன்னை காப்பாற்ற போகிறேன் நிஷா? நீ இங்கேருந்து போயிடு மாதவ். என்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி உன்னோட உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. மாயா அவங்க முன்னாடி வந்துட்டா. உன்னோட எதிர்காலம் முன்னாடி இருக்கு நிஷா. அவள் ஒரே 7 வயதில் நிஷாவை மாதவ் கிட்ட வந்து பறிச்சுக்கிட்டா. மாதவ், சரியா வீட்டுக்கு வெளியில ஒரு உருண்டையான நெருப்பு வளையம் தெரிஞ்சது. அதுக்கு அந்த பக்கம் ஒரே இருட்டா இருந்தது. இப்ப நீ ஏன் கூட அந்த உலகத்துக்கு வரப்போற? கருப்பு உலகத்தோட இருண்ட இடத்துல இருக்க போற நீ. அதே இடத்துல நீ இறந்து போவ. அப்புறம் உன்னோட ஆத்மா அதே இடத்துல அழிஞ்சுக்கிட்டு இருக்கும். மாயா,
நான் முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் எந்த காரியத்தெல்லாம் பண்ணனோ அது எல்லாத்தையும் என் குடும்பத்துக்காக தான் பண்ணேன். ஆனால் இப்போ என்னோடய குடும்பத்தையே என்னால் காப்பாற்ற முடியலை. எனக்கு துணையாக இருக்க என்னோட விலை மதிக்க முடியாத என்னோடய பொண்ணும் இப்போ உன்னோட கையில் தானே இருக்கா? நான் இவ்வளோ நிரந்தரமாக இந்த இடத்த விட்டு கூட்டிக்கிட்டு போக போகிறேன். மாயா நிஷாவை தரையில் தள்ளி விட்டா. அப்புறம் அவளோட காலை பிடிச்சி வெளியில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பு வளையத்துக்கிட்டே இழுத்துக்கிட்டு போனா. நிஷா, நானும் கூடவே அங்கே வந்துடுறேன். மாதவ் நிஷாவோட கையை பிடிச்சிக்கிட்டான். ஆனாலும் மாயா அவளை இழுத்துக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே கொண்டு வந்தா. அவளோட மாதவும் வெளியே வரைக்கும் வந்துட்டான். நான் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அழிக்க போகிறேன். அப்புறம் என்னையும் நானே உனக்கு பலி கொடுக்க போகிறேன். நீ அதை ஏற்றுக்கோ. இப்போ பல்ராஜ் தன்னோட வீட்டுக்குள்ளே போனார். அவர் முதல்ல தன்னோட கிச்சனுக்கு போய் கேஸை ஆன் பண்ணார். இப்போ கேஸ் முழுமையாக அந்த வீட்டுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சது. அவர் வெளியே வந்தார். அப்புறம் அவர் காருக்குள்ளே உட்காந்து அந்த காரை வீட்டுக்கு கீழே இருக்கிற கராஜில் வச்சார். அப்பா ப்ளீஸ் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பல்ராஜ் இப்போ காரை விட்டு வெளியே வந்தார். அவர் ஃபியூல் டேங்கை ஓப்பன் பண்ணார். அப்புறம் வத்தி குச்சியை பற்ற வச்சு அதுக்குள்ளே போட்டுட்டார். அப்போ தான் ஒரு வெடி சத்தம் கேட்டுச்சு. கார் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அந்த பிளாஸ்டோட பல்ராஜோட உடலும் பறந்துச்சு. வீட்டுக்குள்ளே கேஸ் பரவிடுச்சு. அதனால் வீட்டுக்குள்ளேயும் நெருப்பு போயிடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு வெடிப்பில் மொத்த வீடும் இடிஞ்சுது. அப்பா, அந்த வெடி சத்தத்தை கேட்டுட்டு மாயா நின்றுட்டா. அப்புறம் அவள் திரும்பி பார்த்தா, பல்ராஜோட சேர்த்து அவருடைய மொத்த சொத்தும் எரிஞ்சு சாம்பலாச்சு. பல்ராஜ் அவர் செஞ்ச தவறுக்கு தண்டனை கிடச்சிருச்சு. எந்த செல்வத்தை அவர் திருடினாரோ அதோட சேர்ந்து அவரும் பஸ்மமாயிட்டாரு. இனி உனக்கு எந்த ஒரு தண்டனையும் கொடுக்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. இப்படி சொல்லிட்டு மாயா மறைஞ்சிட்டா. அங்கே நின்றுட்டு இருந்த மாதவ் நிஷாவை தன்னுடைய தோளில் தாங்கிக்கிட்டாரு.